பல்வேறு செய்திகளை சுருக்கமாக செய்தித் துறள்களாக பார்க்கலாம். புதுக்கோட்டை மாவட்டம் செம்பட்டி விடுதி கிராமத்தில் சுத்தமான குடிநீர் வழங்க வலியுறுத்தி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். குடிநீர் பிரச்சினையை தீர்க்கும் வகையில் அரசு சார்பாக ஆழ்துளை கிணறு அமைக்கப்பட்ட நிலையில் கம்ப்ரசர் மூலம் சுத்தம் செய்யாததால் தண்ணீர் செம்மண் கலந்து வந்துள்ளது. இதுகுறித்து அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் தொடர் வழிப்பறியில் ஈடுபட்டு வந்த கொள்ளையர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். புல்லரப்பாக்கம், வெங்கல்பட்டு உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த 15ஆம் தேதி நடந்து சென்ற பெண்களிடம் இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் செயின் பறிப்பில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் அம்பத்தூர் பகுதியில் ஆயுதங்களுடன் பதுங்கியிருந்த 2 பேரை தனிப்படை போலீசார் பிடித்து விசாரித்ததில் அவர்கள் முகப்பீர் பகுதியைச் சேர்ந்த சங்கர் பாய் மற்றும் திருமலை வாயிலைச் சேர்ந்த சரவணன் என்பதும் தெரியவந்தது. மேலும் அவர்களிடமிருந்து 23 சவரன் தங்க நகை மற்றும் கொள்ளையடிக்க பயன்படுத்திய இருசக்கர வாகனம் பறிமுதல் செய்யப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை பொதுமக்கள் முற்றுகையிட்டு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கிழவிப்பட்டி பஞ்சாயத்தில் உள்ள கிராம மக்கள் மத்திய அரசின் 100 நாள் வேலையை தொடர்ந்து வழங்க வேண்டும் என்றும் அதற்கான கூலித் தொகையினை குறைக்காமல் முறையாக கிடைக்க ஏற்பாடு செய்வது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 50க்கும் மேற்பட்டோர் போராட்டம் நடத்தினர். திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் அருகே பேருந்துகள் மற்றும் கனரக வாகனங்களில் வட்டார போக்குவரத்து அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். சமயபுரம், லால்குடி, முசிறி மற்றும் துறையூர் ஆகிய இடங்களில் நடைபெற்ற சோதனையில் வேன், லாரி மற்றும் ஆம்னி பேருந்து உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட வாகனங்களில் பொருத்தப்பட்டிருந்த காற்று வழிப்பான்கள் அகற்றப்பட்டன. திருச்சி மாவட்ட மணப்பாறை ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தின் முன்பு இந்திய விவசாய தொழிலாளர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பிரதம மந்திரியின் 100 நாள் வேலையை தொடர்ந்து வழங்கவும் அதற்கான கூலித்தொகை ரூபாய் 229 குறைக்காமல் முறையாக வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தி அதிகாரிகளிடம் மனு அளித்தனர். நாகர்கோவில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் காவல்துறையை கண்டித்து வருவாய் அலுவலர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் கிள்ளியூர் வட்டத்தில் மணல் கடத்தியவர்களை தடுக்க முயன்ற வருவாய் அலுவலரை தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து காவல்துறையினர் மணல் திருடர்கள் மீது வழக்கு பதிவு செய்யாமல் அலட்சியம் காட்டுவதாக அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். விழுப்புரத்திலிருந்து அரியலூர் வழியாக 1 மணி நேரத்திற்கு 1 மின்சார ரயிலை இயக்க கோரி காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அரியலூர் அண்ணாசிலை அருகில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் அரியலூர் ரயில் நிலையத்தில் அனைத்து ரயில்களும் நின்று செல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அரியலூர் ரயில் நிலையத்தில் அடிப்படை வசதிகளும் செய்து தர வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது. விருதுநகர் மாவட்ட மறுப்பு போட்டி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் தொடர் 100 நாள் வேலை வழங்கல் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாய தொழிலாளர் சங்கத்தின் சார்பில் முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. இதில் சுமார் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு வட்டார வளர்ச்சி அலுவலர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததைத் தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் தனியார் விடுதியில் ஈசா யோகா மையம் சார்பாக யோகா பயிற்சி நடைபெற்றது. இதில் அங்கு பணிபுரியும் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் யோகாசனம் செய்வதில் கிடைக்கும் நன்மைகள் குறித்து சின்ன திரையில் காண்பிக்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் பால் கொள்முதல் விலையை உயர்த்த கோரி தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பசும்பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு 40 ரூபாயும் எருமை பால் விலையை 50 ரூபாயாக உயர்த்தவும் கோரப்பட்டது. குளிரூட்டும் நிலையத்தில் கணினிமயமாக்கப்பட்ட பால் தரம் பார்க்கும் இயந்திரத்தை பயன்படுத்திட வேண்டும் என்றும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வலியுறுத்தினர். திண்டுக்கல் மாவட்டம் வழிப்பறிகள் செய்வது போல திருநங்கைகள் அடாவடி செயலில் ஈடுபடுவதாக பக்தர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர்.
பழனியில் உள்ள திருநங்கைகளில் பெரும்பாலானோர் பழனி முருகன் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் பணம் வசூல் செய்து பிழைப்பு நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் கரூரில் இருந்து பழனி வந்த பக்தர்களிடம் திருநங்கைகள் கட்டாய வசூல் செய்ததாகவும் பணம் கேட்டு அநாகரிகமாக பேசியதாகவும் கூறி மூன்று திருநங்கைகளை பொதுமக்கள் பிடித்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். இதுபோன்ற திருநங்கைகள் மீது காவல்துறை கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பக்தர்களும் வணிகர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பூரில் சுடுகாட்டில் உரக்கிடங்கு அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து மாநகராட்சி அலுவலகத்தை பொதுமக்கள் முற்றுகையிட்டனர். திருப்பூர் அன்னமார் ஹரிஜுவர் காலனியில் அருந்ததியின சமூகத்தைச் சேர்ந்த 3000 மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். இந்த பகுதியில் உள்ள சுடுகாட்டில் அடக்கம் செய்த பெரியோர்களை ஆண்டுக்கு ஒருமுறை சென்று வழிபட்டு வருவது இவர்கள் வழக்கமாக வைத்துள்ளனர். இந்த நிலையில் மாநகராட்சி சார்பில் சுடுகாட்டில் உரக்கிடங்கு அமைக்கும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துதான் அவர்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனா்.